ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் என்டர்டெய்னர் ராஜா பேசுகிறேன். ஒரு நாலஞ்சு நாளாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பரபரப்பாகலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் பேசுவோமே. நான் சவுதி அரேபியாவிலேருந்து பேசுகிறேன். எல்லாம் பேசுனாங்க. இந்த பாமக இளைஞரணி செயலாளர் பிரியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. ரஜினியை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்தாங்க. அதுக்கு நான் கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து ஆர்எஸ்எஸாவோ அரசியல்வாதியாகவோ பார்க்க தெரியாது. எங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு நடிகனாக தான் பார்க்க தெரியும். புரியுதுங்களா? அதனால் வந்து நாங்கள் வந்து அவர் வந்து அரசியல்வாதி அப்படிலாம் பார்க்கல. நாங்கள் வந்து ஒரு நடிகராக தான் இதுவரையும் அவரை பார்த்துக்கிட்ருக்கோம். எங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரஜினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 வயசு இருக்கும்போதே நான் வந்து அண்ணாமலை ஸ்டில்லுக்கு முன்னாடி ஒன்று ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அந்த மாதிரி நமக்கு பிடிச்சவரை வந்து எல்லோரும் இப்படி திட்டுறாங்களே அப்படிங்கிறதுனால ஒரு பதிவு போட்டோம். அதுக்கு போட்ட பதிவுக்கு என்ன திட்டி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் அனுப்புனாங்க. அப்புறம் என்னோடய ரிலேஷனே எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசுனாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து ரஜினி ரொம்ப பிடிக்கும். அவர் அரசியலுக்கு வரணும்லாம் சொல்ல. அப்புறம் இந்த ஊனமுற்றோட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு குனிகிற மாதிரி குனிஞ்சு இப்படி பண்ணியிருக்காரு. அதுக்கு ஃபேஸ்புக்கில் அவ்வளோ மீம்ஸு போட்டு அவர் ஊனம் இல்லை, எழுந்திரிக்க முடியாது, இவர் தான் ஊனம், ஏண்டாயா 67 வயசு ஆகுதுரா என்ன ஊனமாக இருந்தாலும் அவருக்கு பக்கத்தில் வந்து எடுத்துக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அவனும் தாண்டா வந்து நிற்கிறானுவோ, அதான் ரசிகர். ஏன்னா ரஜினி படத்தை பார்த்ததே இல்லை, ரசித்ததே இல்லையா, கை தட்டி விசில் அடித்ததே இல்லையா? இப்போ என்னமோ வந்து ஒரு 20 நிமிஷம் பேசினா அவர் என்ன சொன்னார், அதாவது வந்து நான் இப்போ நடிகனாக இருக்கிறது ஆண்டவன் நடத்தின செயல், அரசியலுக்கு வராதான் வராததும் அதுவும் அவன் கையில் தான் இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னாரு. நான் வரேன்னு சொல்லல அவர், புரியுதா? அதனால் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. என்ன தரகுறவாக பேசுகிறத நிறுத்துங்க, ரொம்ப பேசாதீங்க எல்லாம், புரியுதா? எவன் வேணால் நாட்டை கொள்ளடிக்கிறான், கலைஞர் அடித்தார், ஜெயலலிதா அடிச்சுது, விஜயகாந்த் வந்து அவன் நல்லது பண்ணுவான்னு பார்த்தா அவன் பைத்தியக்காரன் ஆகிட்டான். ஆ மக்களை பாருங்க, மக்களை என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல, மக்களை வந்து உட்கார்ற மக்களாங்கிற மாதிரி ஆகிட்டான். சரியா? அவன் ஒரு காமெடி அரசியல்வாதி ஆகிட்டான். இப்படிலாம் வந்து நாடு தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சிட போய் எவனவனா போய் எவனோ ஒரு ஈத்துற மாதிரி ஒருத்தான் இப்போ முதலமைச்சர் ஆகியிருக்கிறானுவோம். அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் வரதில் தப்பே இல்லைடா. கன்னடத்தன் கன்னடத்தன் தானே பேசுகிறீங்க, என்ன கன்னடத்தன்? ஆ என்னத்துக்கு ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க? 40-45 வருஷமாக தமிழ்நாட்டில் தானே இருக்கார். நான் பேசும்போது ஒவ்வொரு மேடையிலே அவர் பேசும்போது என்ன பேசுவார், என்னை வாழ வைத்த தமிழ் மக்களான தெய்வங்களான அப்படி தான் பேசுவார், புரியுதா? அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நம்ம மேலே பற்று வச்சுக்கலன்னு அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்போ பார்த்தாலும் கன்னடத்தன் 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 ஒருத்தன் சொல்லக்கூடாது, புரியுதா? அவன் கன்னடத்தன் தான், அவர் வந்து கன்னடத்தானாக இருக்கட்டும். ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கீங்க, ரேஷன் கார்டு கொடுத்துருக்கீங்க, ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க, ஓகே? அப்போ இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனுக்கு தான் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த ஆள் எப்போயோ அவர் வந்து குடிமகன் ஆகிட்டார், 40-45 வருஷமாக இங்கே தான் இருக்கிறாரு. என்றைக்கு திரையுலகத்து வாழ்க்கை ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கார், எல்லாம் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுங்கிறீங்க? கொண்டு வந்த பணம் கோடி கோடியாக கொட்டணுமா? அவர் தனி மனுஷன் உழைச்சார், சம்பாரிச்சார், ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கண்டக்டராக இருந்தவர் சம்பாரிச்சார், சம்பாரிங்கடா, அதை வந்து இன்ஸ்பைராக தான் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அவர் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு போராமப்படக்கூடாது, அவன் வரக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. வரட்டும், அவனும் வரட்டும், அவரும் வரட்டும், அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடுற நீங்கள் தானே, நீங்கள்லாம் யாரும் பேசக்கூடாது அப்படிலாம், புரியுதா? ஓட்டுக்கு காசு வாங்காமல் போட்டால் அந்த மாதிரி பேசுங்க, அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாதுன்னு. அவர் வரேன்னு இன்னும் வரையும் சொல், அதனால் இனிமேல் வாயெல்லாம் அடக்கி பேசுங்க, ஓகே? சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு வந்து ரசிகராக தான், அதான் நாங்கள் வந்து ரசிக்கிற வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட ஸ்டைலுக்கு அவரோட படத்துக்கு தான் நாங்கள் ரசிக்கிறது, அவருக்கு அடிமை கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். இனிமேல் பார்த்து பேசுங்க, ஓகே? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு என்னென்ன கழிவு கழிவு ஊற்றணுமோ எல்லா கழிவையும் ஊற்றுங்க கமாண்டில்.